இந்த விதியோ இதை போல ஆதரவு கொடுத்து சிறப்பிக்குமாறு மிக தலைமுறை கேட்டுகிறோம். எங்களுக்கு அருமையான முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் தவம் அன்பு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் தவம் ஆடியோஸ் அன்புள்ளதற்கு. இது வந்து இப்போ உலகம் பூரா பார்ப்பாங்க. நாளைக்கு நம்ம பிராமணத்தில் இருக்க நாடகத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது சிறப்பாக இருக்கும். வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தவும் அன்பு தம்பி அவர்களுக்கு எங்களை நாடகம் சிறப்பாக நன்றி வணக்கம். மக்களுக்கும் நாடு ஒன்றுகின்ற பெரும் தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராம
சம்பந்தமான பிராணிகளும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் குற்றத்தை மன்னித்து நல்லாசிரியர் கேட்டுக்கொண்டு அடியன்களை பிடித்தவர்களை காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மிக்க தலைமையுடன் தெரியப்படுத்திக் கொண்டு நாடகத்தை ஆரம்பித்தாச்சு. நாடகம் நல்லது ஒரு நாடகம் மிக தகுந்த நடந்திருக்கிறது. ஐயா எல்லாவற்றையும் செக்க செய்து உட்காந்துருக்கிய கம்பி நீட்டி இடையில படுத்துடாதீங்க சிக்கங்களா உங்களை நம்ப. ஏன்னா இந்தியா வருங்கால பிள்ளைகள் நம்பித்தான் இருக்குன்றது அதெல்லாம் எப்படி நம்ம தெரியாது. நம்ம நாடகம் எலவட்ட பிள்ளைகள் நம்பித்தான் இருக்குது. அதனால நாடகத்தை தூக்கி நிப்பாட்டுறதும் படுக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே போல பெண்கள் கூட்டம் நல்லபடியா உட்காந்துருக்கிய தாய்மார்களுக்கு மனமான நன்றி. நல்லபடியா நாடகம் பாக்குறீங்க, விடிய விடிய நாடகத்தை பார்க்கணும். இடையில கம்பி நீட்டின்னு ஓடிடக்கூடாது. ஆமா, இந்த நாடகத்தை விடிய விடிய இருந்து நாடகம் பார்க்காம வீட்டுக்கு போற பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் புருஷங்கிட்ட அடி வாங்கிய கிடப்பீங்க பாத்துக்கங்க. நாடகத்தை சிறப்புடன் இருந்து பார்க்க வேண்டும். ஆமா, அப்பதான் தீபாவளிக்கு நாங்க பண்டு சீட்டு போட்டு உங்க பேருக்கு எல்லாத்துக்கும் சிவிட்டு ஒவ்வொரு கிலோ கொடுப்போம். அருணமாமா மூலியமா கொடுக்கலாம் கொடுக்கலாம். நமக்கு ஒண்ணும் வரமாட்டுது. தீபாவளிக்கு நம்ம வேட்டு வைக்கிறோம், நமக்கு நிறையவே வேட்டு வைக்கிறாங்க. ஒண்ணு சமாளிக்க முடியல. வேட்டுன்னு தெரிஞ்சு வாங்கிக்கலாம், புஷ் வளர்த்து வாங்க சார் அப்படி இல்ல. ஏன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி. எப்படி சில பேருக்கு மச்சம் எங்க இருக்குன்னு யாருக்கு எங்க தெரியும் தெரியுமா? யாரையோ சொல்றீங்க, யாரையோ சொல்றீங்க. ஆமா, எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கிறோம் இருக்காங்க. உண்மை வாழ்க்கையில நிறைய பேருக்கு எது எதோ கொடுத்து வச்சிருக்கு, எது எதோ எடுத்து வச்சிருக்கு. ஆனா மச்சம் வேலை செய்யறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சுழி. ஏன்னா சில பேர் நல்ல முறையா இருப்பாங்க, சில பேர் செய்யற சுழி நமக்கு சேரா போயிடும். வாங்க. இந்த நாடகத்தில் மிக சிறப்பான மொழி ஆரம்பம் மிஸ் கொண்டிருக்கும் நாடகத்தின் அமைப்பாளருமாகி அருமையா திருச்சி மாநகரம் எடுத்த அருமையா அடைக்கல சுவாமி அவர்கள் ஈன்றெடுத்த அருமைத்தவ புதலனும் ஆகிய திருச்சி மாநகரம் போற்றக்கூடிய டி எம் ஏ அருண் அவர்களுக்கு இந்த கிராமத்து சார்பாக இங்கு பொன்னாடை அறிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறது. அருமையாக தாளமை சொல்லும் அருமை மாமா பரம்பப்பட்டி கண்டெடுத்த குருட்டு குத்து கூலிச்சாமிக்கு நல்லா குடிச்சு விடும் பொன்னாடு எழுத்து கழுத்துல தொங்க விடப்படுகிறது. கடைசியில எங்கேயோ தூக்குற மாதிரி ஆளு வாசிக்கிறீங்க. என்ன பாட்டு? அருமையினார் சிறப்பான முறையில் இங்கு தாலமிஸ் காத்துக் கொண்டிருக்கும் அருமையா நாகேந்திர அவர்களுக்கு இந்த கிராம சார்பாக இந்த புகழ்நாடகத்தை கோரிக்கிறேன். சரி சித்தப்பா. மிக சிறப்பாக முறையில் மதுரையில் சூப்பர் ஸ்டார் என்று ஆக்கக்கூடிய அவர்களுக்கு பிராங்குளத்தை சேர்ந்து அனைத்து விழாக்காட்டுகள் சார்பும் இளைஞர் சார்பும் பெரியூர் சார்பாக கொண்டாட எழுத்து திறம்படுத்துறாங்க. எங்களுக்கெல்லாம் கொண்டாடி இருந்து பெருமைப்படுத்தி பிராங்குளத்தை சேர்ந்த அனைத்து விழாக்காட்டியர்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்கள் சுற்று சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் நன்றி. இதே போல உங்க அன்பு எப்பவும் இருந்து சிறப்பான முறையில் ஆதரவை தரவுகளை கேட்டுக்கொண்டு மாமா நாடகத்தை ஆரம்பிச்சாலும் சரி நம்ம வேலை சிறப்பா பார்க்கணும். அம்மா அனைவரும் சந்தோஷமா இருக்க நினைக்கிறேன். சந்தோஷம் நல்லா இருக்கணும் என்ற முறையில வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. Thank you.
அடிச்சிருக்கீங்களா? உங்களை நம்பித்தான் நான் செய்யறேன். நம்ம மனதார ஒரு செயல செஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கும் போது யார் காரணம்? முதல்ல பெத்த தாய் காரணம், ரெண்டாவது தகப்பன் காரணம். இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இந்த பூமிக்கு வந்திருக்கே முடியாது. அது உண்மை. தாய்க்கு அடுத்து யார சொல்றாங்க? தாரம், கட்டின மனைவி. இந்த கட்டின பொண்டாட்டி ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்களத்தான் நல்ல நல்ல பொண்டாட்டி அமையுமா? ஏன்னா உண்மைக்குமே என்ன செஞ்சேன்னே தெரியல. கேவலப்படுத்திட்டே பாக்குறேன், அடங்குதா? ஓரா அருமையா இருங்க. என் மாமியா பேரு பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் சூப்பர் பேரு. பதங்கராஜி நல்லா வாசிக்கிறீங்க. முருகன்கார தம்பி நீங்க நல்லா வாசிக்கிறீங்க. மாப்பிள தாளக்கார வாசிக்கிறாரு. அருமையான முருகன் இந்த நாடகத்தை அமைத்து சிறப்பான முறையில் நல்வழியில் நாடகத்தை சிறப்பாக பயணிக்க வைக்கின்ற அருமை மாமா அருண் மாமா அவர்களுக்கு நான் ஒரு பரிசு தரலான்னு இருக்கேன். என்னப்பா இந்த பரிசை வந்து நம்ம பிராண்குளம் முன்னிலையில நீங்க வந்து ஏத்துக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன இது என்ன பரிசு தெரியாம எப்படி பரிசு கூட ஏத்துக்கிடுவாருல்ல? மாமியாலே கட்டி வைக்க போகிறேன். பிடிக்கலையா? போய் போய் ஒரு கிளவியோட 80 வயசுதான் ஆகுது. ரொம்ப மண்டக்கணம் பிடிச்ச மாமியார் பொம்பளை இருந்திருக்கா. மண்டக்கணம் அவ்வளவு பெரிய மண்டக்கணம், திமுரு காசு கொஞ்சம் நிறைய வச்சிருக்கும் போல இருக்கு. ஆமா வலுவான காசு மாப்பிள. காசு போல இருக்கிற மாமியா கொஞ்சம் கெத்தா தானே இருக்கு. இந்த மாமியாருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருச்சு. இப்ப இந்த பொம்பளைக்கு என்ன ஒரு யோசனைனா, இந்த 3 மருமகங்கள்ல எந்த மருமக நம்ம மேல பாசமா இருக்கேன், இவனை செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி எவன் பாசமா இருக்கணும் அவனுக்கு பரிசு கொடுக்கணும் மாமியா ஆசைப்படுது. சரி, இந்த மண்டக்கரை பிடிச்ச மாமியா நல்ல ஒரு விஷயம் தானே? நல்ல விஷயம். எந்த மருமைய பாசமா இருக்கணும் அவனுக்கு பரிசு. 3 மருமகல்ல. ஆமா, அப்ப மூத்த மருமனுக்கு போன் அடிச்சு கூப்பிடுது, மருமகனே எங்க நக்குறீங்க? எங்க இருக்கீங்க மருமகனே? அத்தா நான் வீட்டுல தான் இருக்கேன். உடனே வீட்டுக்கு வாங்க மருமகனே, உங்களை கண்குள்ள பாத்தாங்கன்னு சொல்ல உடனே அடிச்சு புடிச்சு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டியா? அத்தா என்ன கத்த கூப்பிட்டு விட்டீங்களே? இல்ல மருமகனே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்க நிறைவேற்றுவீங்களா? அத்தா நான் நிறைவேற்றேன், உங்களை செய்யாமலாத்த, உங்களுக்கு செய்யாமலாத்த, வாங்கத்த கதையை மட்டும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு செய்யாமலாத்தான் என்னத்த உங்க ஆசை சொல்லுங்க. இல்ல மருமகனே, எனக்கு கடலை சுத்தி பாக்கணும் ஆசையா இருக்கு, என்ன போய் கடலை சுத்தி காட்டுங்கன்னு சொல்ல. இது ஒரு ஆசை அத்த, வாங்கத்தானே அத்தைய கப்பல்ல உட்கார வச்சு கடலை சுத்தி பார்க்க போறேன். நடு கடலுக்குள்ள போறப்ப இந்த மாமியா என்ன இவ்வளவு சோதனை மட்டும் கூட்டி போயிருக்குது. அப்படியே கப்பல் ஓரத்துல உட்கார மாதிரி உட்காந்து கடலுக்குள்ள விழுக. சரி, இவன் பார்த்தா மூத்த மருமை, ஐயோயோ மாமியா கடலுக்குள்ள விழுச்சுட்டு தும்ம கட்டின்னு உள்ள குதிச்சுட்டியான். தும்ம கட்டின்னு உள்ள குதிச்சு மாமியால ஒரு தூக்கி கரை கொண்டு வந்து சேர்த்துட்டியான். மாமியாளுக்கு சந்தோஷம் தாங்கல. மூத்த மருமை எவ்வளவு மிகவும் பாசமா இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே மூத்த மருமைய வீட்டுல ஒரு கார் ஒண்ணு நிக்குது. பரிசு, பரிசு. அதுல என்ன இலை ஒட்டி இருக்குது? மாமியாரின் அன்பு பரிசு. மாமியாரின் அன்பு பரிசு. மறுநாள் மூணாவது
என்ன சொல்றீங்க மாமியாண்டாலே பொசு பொசுன்றவைய இவனை கூப்பிடுறது போனடுச்சு. சரி மருமகனே எங்க இருக்கி? அத்தனை வீட்டுல அத்த இருக்க உடனே வீட்டுக்கு வாங்கணும். இவரு வீட்டுக்கு போயிட்டா என்னத்த கடலை சுத்தி பாக்கணும் மருமகனேன்னு சொல்ல. சரி இதுதானா வாங்கத்தை சொல்லி கப்பலை வச்சு மாமியால கூட்டிட்டு போறேன். நடுக்கடலுக்கு போறப்ப இதே போல நீங்க ரெண்டு பேர்த்தையும் பண்ற மாதிரி இந்த பொம்பளை ஓரத்துல உட்கார மாதிரி உட்காந்து புள்ளுக. சரி இதுதான் சமயம் கப்பலை கரைக்கு திருப்பிடான். சரி சமைக்கணும் இப்படி ஒரு உதத்தால நான் பார்த்ததே கிடையாது. கட்ட மனைவி தானே செய்ய போறோம் வப்பாட்டிக்கே செய்ய போறோம். ஆமா ஆமா இன்னைக்குமே என் பொண்டாட்டிக்கு நல்லா நான் நான் தான் ஜவுளி கடைக்கு போய் துணி எடுத்து கொடுப்பேன். என் பொண்டாட்டி வரவே மாட்டா. என்ன சொல்றீங்க பாசமா? துவைக்கிற எனக்கு தானே எந்த துணி லேசா இருக்கு தெரியும். எல்லாமே ஒரு அனுபவம் தான். வெளியே சொல்ல விடக்கூடாது. ஆமா ஒரு ஒரு நாலு நாள் பண்ண என் வீட்டுல சரியான சண்டை. ஏப்பா எதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட வாடுறதுக்கு தூக்குல தொங்கிடலாம். ஏப்பா குடும்பம்னா சண்டை வரதானே. என் வீட்டுல ரொம்ப குடும்பம். ஆமா பெரிய கொச்சக்கவரை எடுத்துட்டு மாதவி கலையரங்கில் உங்கள் முன்னால் சிறப்பான ஒரு இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று போற்றக்கூடிய பாத்தீங்களா
மாமா முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. ஆமாப்பா. அப்ப காதலிக்கிறது தப்பு கிடையாது தானே? தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகல? காதலிக்கிறது தப்பு கிடையாது. காதலிக்கிறது தப்பு கிடையாது. கட்டுமே ஒண்டாட்டிய தவிர வேற யாரையும் காதலிக்க கூடாது. அத முதல் புரிஞ்சுக்கிறோம். அதான் தாலி கட்ட பொண்ணாடி காதலிக்கணும். அப்ப செருப்பிட்ட அறிவித்து போறீங்க. ஏமாமா காதல்ல தோத்து போயிட்டா தாடி மட்டும்தான் வளர்க்கணும். ஆமா. ஆனா அதே காதல ஜெயிச்சுட்டான் பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், மாமியால வளர்க்கணும், மயத்த புடுங்கணும். பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம தலை போற வரையும் பிரச்சனை தான். சீச்சி காதலிக்கிற ஆம்பளைக்கு போன்ல சார்ஜ் நிக்காது, பரிசுல பணம் நிக்காது, இவன் கால தரையிலே நிக்காது, கடைசியில இவன் மட்டுமே தெருவுல நிப்பான். என்ன பண்ணதுக்கு இந்த காதல் படுத்துற பாடு ரொம்ப அநியாயம். என்ன யாரையும் காதல் பண்றீங்களா? கெட்ட வார்த்தை பேச. ஓ மை காட், பெரிய கேஸ் ஆகி போச்சு. இப்பதான் கல்யாணம் முடிச்சுங்க, எப்படிமா புருஷன் செத்தாரு? உடனே போலீஸ்காரங்க வந்து செக் பண்ண வர்றாங்க. ஏமா உன் புருஷன் எப்படி செத்தியா? ஐயா என் புருஷன் கொடுமை தாங்காம மறந்த முடிச்சு செத்து போயிட்டாருங்க சொல்லி அழுகுது. உண்மைய சொல்லு, உன் புருஷன் மறந்த குடுத்தா செத்தானா? சத்தியமா என் புருஷன் மறந்த குடுத்தாங்க செத்தாரு. உன் மேல சந்தேகமா இருக்கு. சரி, மறந்த குடுத்து செத்தா எப்படி உன் புருஷன் மூஞ்சில ஒரே காயமா இருக்கு? மருந்த குடிச்ச செத்தனும் இப்படித்தான் குடிச்சு உசுறு போயிரும். ஆமா, மருந்த குடிச்ச செத்தனுக்கு எதுக்கு மூஞ்சி மாதிரி காயமா இருக்கு? உண்மைய சொல்லு, உன் புருஷன் எப்படி செத்தான்? சத்தியமா என் புருஷன் மருந்த குடிச்சாங்க செத்தான். அப்புறம் எப்படி உன் புருஷனுக்கு முதல்ல காயம் வந்துச்சு? மறுபடியும் கேக்குறாங்க, எப்படி காயம் வந்துச்சு? இல்லங்க, நான் மருந்த குடுத்தேன், இவன் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதே மூக்கலே குத்துனேன் இருக்குது. பாத்தீங்களா, வம்பா குத்தியே குடிக்க வச்சிருந்துருக்குது. அப்படி எல்லாம் நம்ம எந்த வரைக்கும் போக கூடாது மாமா. வீட்டுல பெத்தவங்க சொல்ற பிள்ளைய கல்யாணம் முடிச்சா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். நானும் வீட்டுல பெத்தவங்க சொல்றதா கல்யாணம் முடிச்சேன். என் மொண்டாட்டி அப்படி இருக்கு, அப்படி இருக்குடா, இப்படி இருக்கு. சிகாமணிகள் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளராக பதவி வகிக்கின்ற அருமையன்னார் ஆரைக்குடி கண்டனத்த துள்ளி வரும் வேல் பாய்ந்து வரும் ஈட்டி. ஆமா, அருமையான முறையில் வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மடியில் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்து மற்றது. நாடகத்தில் குயிலின் மேலாக அழகானவர்கள் பாடக்கூடிய நவரச நாயகி நவரசத்தென்றும் வல்லவளமான கண்டத்து சொல்லின் கலைவாணி சொக்க வைக்கும் எழில் ராணி சார் மனோரஞ்சனி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகி அடிக்க காத்துக் மற்றது. நாடகத்தில் சிறப்பானவர்கள் பாட்டு கண்டு பிறந்த மகன் பேச்சு கண்டு வளர்ந்த மகன் மதுரை மன்ற கண்டத்த மயக்கம் மாரிசன் கலக்கம் நக்கீரன் எம் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் நாரதன் கலகப்புரடி காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றது நாடகத்தில் நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டாலும் எவ்வளவு சிறப்பானவர்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் அருமை ஐயா திருச்சி மாநில கண்டத்த அடைக்கல சுவாமி அவர்கள் ஈன்றெடுத்த அருமை தவ புதலுமாகிய அருமை மாமா மெல்லிசை தென்றல் அமுதகான அரசன் டிஎம் அருண் அவர்கள் ஹார்மோனியம் பின்பார்.